கொரோனாவால அமல்படுத்தியிருந்த லாக்டவுன் எல்லாத்தையும் தளர்வு படுத்தியிருந்தாலும் கொரோனாவோட பாதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அந்த வகையில ஒரு நாளைக்கு 1000 பேர் வரைக்கும் கொரோனாவால இறந்து போறாங்க. அதே சமயத்துல இந்தியா முழுக்க 1,00,000 பேர் வரைக்கும் கொரோனா பாதிப்பு ஒரு நாளுக்கு மட்டும் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கொரோனாவால இறந்து போறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த வகையில நடிகரும் ஊடகவியலாளருமான புளோரன்ஸ் சி பெரேரா இன்னைக்கு காலையில கொரோனா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தவரு உயிரிழந்துட்டாரு. புளோரன்ஸ் சி பெரேரா பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. கயல், தொடரி, தரமணி, வேலையில்லா பட்டதாரி 2, எங்கிட்ட மோதாதேன்னு நிறைய சூப்பர் ஹிட் மூவிஸ்ல நடிச்சிருக்காரு. அதே சமயத்துல விஜய் டிவி, கல்யாண் டிவின்னு பல லீடிங் சேனல்ஸ்லயும் ஒர்க் பண்ணிருக்காரு. இவரோட பேரை தாண்டி இவரோட முகத்தை பார்த்தா தெரியாத ஆட்களே இல்லன்னு சொல்லலாம். 67 வயசான இவருக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆக ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா சிகிச்சை பலனளிக்காத காரணத்தினால இன்னைக்கு காலையில அவரு உயிரிழந்துட்டாரு. இவருக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம்.